கபிஞ்சலன் மகாஸ்வேதாட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாங்கிறத பத்தி இவ வந்து திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுண்டு அவளுக்கு வந்து மயக்கம் வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த தரளிக்கா அவளை எழுப்பி விட்டு அவ சொல்றா, இந்த மாதிரி நீ ஏன் வந்து இந்த மாதிரி வெட்கப்படுற, நீ அவனை போய் பாரு, நான் ஒன்னு அவன்கிட்ட அழிச்சிட்டு போறேன், இல்ல நீயாவது ஸ்வயமேவ வா தத்ர கம்யதாம் அப்படின்னு சொல்லி அவளை எழுந்துக்கோன்னு சொல்றா. இவ வந்து யோசிக்கிறா, மகாஸ்வேதா வந்து உபஜாத சங்காச்ச அசிந்தயம் இதம் அபரம் கிம் உபக்ஷிப்தம் கிமபி உபக்ஷிப்தம் தெய்வேன, தெய்வமானது ஃபேட்டுங்கிறது எனக்கு இது வேற என்னமோ ஒன்னுத்த கொண்டு வந்து எனக்கு இப்படி என்ன ஒரு ஸ்திதியில நிறுத்திடுத்தே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு மகாஸ்வேதா சந்திராபீடன்ட்ட சொல்றான். அதுக்கப்புறம் சந்திர உதயம் ஆகிறது, அந்த சந்திரோதயம் ஆகிறது வர்ணிக்கிறார் இந்த ஒரு பேராகிராஃப்ல. அத்த நான் அதி தூர உத்கதேன சந்தன ரச நிர்ஜர நிக்காரிணி இவ க்ஷரதா அமிர்த சாகர பூர பூரான் இவ உத்கிரதா பூரான் இவ உத்கிரதா சந்திரமண்டேலன் மண்டலேன லாவியமானே ஜோத்ஸ்னையா புவனாந்தராலே மகா அது வரைக்கும் பார்ப்போமா? அது வரைக்கும் பார்ப்போம். நாதி தூர உத்கதேன, வெகு தூரத்தில் இல்லாமல் கிட்டக்க, அதாவது கிட்டக்கங்கிறச்சு இங்கே வந்து டிஸ்டன்ஸ் இல்லாத சீக்கிரமாகவே வந்து சந்திரன் உதயமாயிட்டான், ரொம்ப பக்கத்திலேயே சந்திரனுடைய உதயமானது ஆச்சு. அந்த நாதி தூர உத்கதேன சந்திரமண்டலேன, முதல்ல எல்லா திருத்தியா விபக்தியும் சந்திரமண்டலேனங்கிறதுக்கு போகிறது, அதுதான் கர்த்தா அங்க. சந்திரனானவன் பக்கத்தில் உதயமாகும் சந்திரன், சந்தன ரச நிர்ஜர நிகரானு க்ஷரதா இவ, சந்தன ரச சந்தனத்தினுடைய ஒரு ரசம், அதனுடைய நிர்ஜர ஒரு வீழ்ச்சி, அதனுடைய திவிலைகள் நிகரானு அதை பொழுகின்றவன் போல இருக்கான், அது பொழியற மாதிரி இருக்கான் அவன் இந்த சந்திரன். அப்படியே ஏன்னா இந்த சந்திரன் உதயமாகறச்சு ஜென்ரலி மன வருத்தத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த சந்திரனை பார்த்த உடனே மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படும், ஒரு குளுமை ஏற்படும். இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அந்த குளுமையான ரேஸுக்கு அசோசியேட் ஆனதுனால அதை பார்த்த மாத்திரத்துல சந்தாபம் குறையுங்கிறதுக்காக சந்திர தர்சனம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த நிலவொளியில நடந்துட்டு வர்றது அதெல்லாம் வந்து ஒரு அந்த விரகத்துக்கு வந்து உகந்ததாக இருக்கும், ஒரு ஐ மீன் விரகத்தை போக்குறதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அது. அதுதான் அந்த உத்தீபன விபாவம்ங்கிறோம் வேற இல்லையா. டு ஸோ அதனால சந்தன ரச நிர்ஜர நிகரானு க்ஷரதா இவ, அதே க்ஷரதா அப்படியே கசியரா மாதிரி இருக்கான் அந்த சந்திரன் பார்க்கறதுக்கு. அப்புறம் அமிர்த சாகர பூரானு இவ உத்கிரதா, அமிர்தத்தினுடைய அமிர்த கடல் அதனுடைய பூரானு அந்த ஓவர்ஃப்ளோ இருக்குமோ இல்லையோ, அந்த அமிர்தத்தினுடைய ஒரு ஃப்ளட்டிங் ஆஃப் நெக்டர் மாதிரி இருக்கு அந்த சந்திரமண்டலம், அதை உத்கிரதா வெளிக்கொண்டு வர மாதிரி அமிர்த கடலினுடைய ஒரு அது என்ன ஃப்ளட்டு வெள்ளப்பெருக்கு பெருக்கை வெள்ள கொண்டு வர மாதிரி இருக்கான் உத்கிரதா இவ, அந்த ஜல சமூகத்தை கொண்டு வர மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சந்திரமண்டலேன அந்த சந்திரனினால் புவனமானது புவனாந்தரே புவனாந்தராலே பிளாவியமானே சதி, இந்த சந்திரன் சந்திரமண்டலேன ஜோத்ஸ்னயான்னு இன்னொரு திருத்தியா வேற போட்டிருக்கார். இது வந்து ராமேண பாணேன ஹதஹா மாதிரி அது பார்த்தேன்னா, கர்த்ரு திருத்தியா ஒண்ணு கரண திருத்தியா ஒண்ணு. சோ சந்திரமண்டலேன ஜோத்ஸ்னயா புவனாந்தராலே பிளாவியமானே சதி, சந்திரனினால் ஜோத்ஸ்னா அதாவது சந்திர கிரணங்களினால் புவனமானது பிளாவியமானே சதி மூழ்கடிக்கப்படுகும் பொழுது, சந்திரன் இந்த பூமியையே அப்படியே தன்னுடைய கிரணங்கள்னால அப்படியே மூழ்கடிச்சுடுறான். அப்படியே வந்து நிலவடிக்கிறான். அந்த சமயத்தில் மகாவராக தம்ஷ்ட்ரா மண்டல மண்டல நிபேன சசின க்ஷீர சாகர உதராதி உதராத்து இவ உதராத்து இவ உத்ரியமானே உத்கிரியமானே உத்ரியமானே ஹா இருக்கோ இல்லையோ, ஹா வந்து தாவா மாதிரி இருக்கு
जलवन्त अन्यतरस्यां जलोपो अन्यतरस्य उद्घीर्यमाने महिमण्डले चन्द्रो चन्द्रोदय आनन्द निर्भरे विलास विलासमय इव प्रीतिमय इव जीवलोके இப்ப ஜீவலோகமானது இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் மகாவராக தம்ஷ்ட்ர மண்டல மகாவராக ஆதிவராக விஷ்ணுவனுடைய வராக அவதாரம் வராகமூர்த்தியினுடைய தம்ஷ்ட்ர பற்களினுடைய மண்டல அந்த பற்களினுடைய ஒரு வரிசை இருக்கே அதை போல் ஒரு பிரகாசத்தை கொண்ட சந்திரன் நிபேன சசிமண்டலேன சசினா அந்த சந்திரனினால் க்ஷீரசாகர உதராத்து பார்க்கடலினுடைய உட்பகுதியிலிருந்து மகிமண்டலே உத்ரியமானே இவ அப்படியே அந்த வராகமூர்த்தி வந்து பார்க்கடல்ல இருந்து பூமியை வெள்ள எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் இந்த நிலவொளி இந்த ஜீவலோகத்தை வந்து பிரீத்தி பண்ணிட்டு இருந்தான் சந்திரோதய ஆனந்த நிர்பரே ஜீவலோகே சதி இந்த பூமியானது சந்திரோதய சசினா மகிமண்டலே உத்ரியமானே சதி ஏதோ நடுவுல மிஸ் பண்ணிருக்காரு ஒரு நிமிஷம் இருங்க என்னன்னா க்ஷீரசாகராத்து சசினா உத்ரியமானஹா இவ இப்போ சமுத்திர பார்க்கடலிலிருந்து தானே உங்களுக்கு வந்து சந்திரன் வந்தான் அந்த பார்க்கடல்ல இருந்து பூமி வந்தா மகா வராக அவதாரம் வந்து அந்த ஒரு பூமியை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கடல்ல இருந்து உதிச்ச இந்த சந்திரனும் அப்படி இருக்கான் பாக்கிறதுக்கு நல்ல வெள்ளையா இருக்கிறதுனால அந்த பார்க்கடலை வச்சுட்டு கம்பேர் பண்றார் சோ வராகமூர்த்தி பூமியை தூக்கிட்டு வர்றார் வராகமூர்த்தியினுடைய பற்களினுடைய காந்தியும் வெள்ளையா இருக்கு அதுவும் அந்த பூமி மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்க்கடல்ல இருந்து வர்றதுனால அந்த பார்க்கடலினுடைய வெண்மையும் பூமியில ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அந்த பார்க்கடல்ல இருந்து அப்படியே அந்த மகாமண்டலே அது வெளில வருது மகிமண்டலேங்கிறச்சு பூமி பூமியானது மகாவராக தம்ஷ்ட்ரா மண்டல நிபேன உத்ரியமானே இவ மகாவராகமூர்த்தி வந்து பூமியை தூக்கும் போது எப்படி இருக்குமோ அது போல சந்திரனானவன் இந்த பூமியை க்ஷீரசாகராத்து சாரி பார்க்கடலிலிருந்து வெளிவரும் சந்திரனானவன் அந்த வராமூர்த்தியினுடைய பற்கள்ல இருக்கக்கூடிய பூமி மாதிரி இருந்தது பாக்கிறதுக்கு அது வந்து கடைசியில இருக்கக்கூடிய அந்த மகிமண்டலேங்கிறது இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சந்திரன் அந்த மாதிரி பூமியை போல் இருக்கும் சமயத்தில் சந்திரோதய ஆனந்த நிர்பரே விலாச மய இவ பிரீதி பிரீத்தி மய இவ ஜீவலோகே ஜீவலோகே மனிதர்கள் மனிதர்கள் வாழும் பூமியில் பூமியில் போடாதெங்கோ இதுவும் சதிசப்தமிதான் மனிதர்கள் சந்திரோதயத்தினுடைய ஆனந்தத்தினால் பூர்த்தியாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் சந்திரோதய ஆனந்த நிர்பரே சந்திரோதயம் ஆனதுனால ஒரு ஆனந்தம் சந்தோஷத்தினால் நிர்பர பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தினால் ஆனந்தத்தில் முழுகடிக்கப்பட்ட ஜீவலோகே சதி இந்த உலகம் இருக்கும் பொழுது எப்படி விலாசமயே இவ பிரீத்திமயே இவ அதாவது ரொம்ப ஒரு விலாசம்னா விளையாட்டுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியதும் பிரீத்திமய இவ ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சந்திரோதயத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த ஜீவலோகம் பிரதோஷ சமய கிரகித விவித குசும தாம்பூல அங்க ராக பட வாச சூர்ணயா தரலிகையா அனுகம்யமானா பிரதோஷ சமய அந்த பிரதோஷ வேளையில இவ வந்து மகாஸ்வேதா வந்து தரளிகாவினால் பின்தொடரப்பட்டவளாக சோ தரளிகையா அனுகம்யமானா தரளிகா கையில என்ன வச்சுருக்கா கிரகீத விவித குசும பலவிதமான புஷ்பங்கள் தாம்பூல பழம் அந்த வெத்தலைப்பாக்கு வெத்தலை அப்புறம் அங்கராக அங்கராகங்கிறது இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் பட்டவாசங்கிறது பர்ஃபியூம் பவுடர்
அதனுடைய சூர்ணம், இந்த பொடிகள் இவைகளை தூக்கி கொண்டு வரும் தரளிக்கையா அனுகம்யமானா தரளிக்கையினால் பின்தொடரப்பட்டவளான நான் ரக்தாம்சுகேன நான் ரத்த அம்சுகேன கிருத ஷிர ஷிரோ அவகுண்டனா ஷிரோ அவகுண்டனா கேனசித் ஆத்மீயேன அபி பரிஜனேன அனுபலக்ஷியமான தஸ்மாத் பிராசாத சிகர சிகராத் சிகராத் அவாதரம் ரத்தாம்சுகேன அம்சுகேன அதாவது ரெட் கலர்ல ஆன வந்து மேலாடையுடன் கிருத ஷிரோ அவகுண்டனா தலையை வந்து சிறிது கீழே தொங்க அவகுண்டனம்னா இந்த வெயில் போட்டு மூடிக்கிறது, முக்காடு போட்டுக்கிறதுன்னு. முக்காடா? வெயில் மூடிக்கிறது, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதோ இல்லையோ, அதனால மூஞ்சியை மூடிண்டுடுறா. அந்த ரெட் கலர் துணியினால தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு கிருத ஷிரோ அவகுண்டனா, சோ தலையிலிருந்து ஆரம்பிச்சு முகத்தையும் மூடிக்கிறாவ. ஏதோ ஒரு பரிஜனேன வேலைக்காரர்களினால் ஆத்மீயேன தன்னை உபலட்சியமானா பின்தொடரப்பட்டவளினால் அனுபலட்சியமானா. இது வந்து என்னன்னா கேனச்சித்து ஆத்மீயேன பரிஜனேன அபி, எந்த ஒரு தன்னை சேர்ந்த வேலைக்காரியினால் கூட அனுபலட்சியமான கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருந்தவள். ஓ, அப்படி கண்டுபிடிக்க. உபலட்சியத்தினா தெரிவிக்கிறது, அனுபலக்ஷணம்னா வந்து தெரியாமல் இருப்பது. ஸோ அனுபலட்சியமானா நோபடி குன் ரெகக்னைஸ், எந்த தன்னை சேர்ந்த ஒரு சேவகியா இருந்தாலும் அவளால் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருந்த நான் தஸ்மாத் பிராசாத சிகராத் தஸ்மாத் பிராசாத சிகராத் அவாத்தரம் தஸ்மாத் அந்த காரணத்தினால் அந்த இல்ல அந்த பிராசாத மாளிகையினுடைய சிகராத் மேல் மாடியில் இருந்து அவாத்தரம் இறங்கினேன். அவாத்தரம் இறங்கினோம் ரெண்டு பேர் இல்ல, அவாத்தரம் ஒருத்தர் தானே, நான் தான் தரளிக்கையா அனுகம்யமானா அகம் அவாத்தரம் 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 அவதீரிய பிரமதவன பக்ஷத்வாரேன நிர்கத்ய தற்கால உச்சி உச்சிதைஹி ஆலாபைஹி தயாசஹ தம் உத்தேசம் அபி அப்யுபாகமம் அப்யுபாகமம் அவதீரியச்ச கீழே இறங்கி பிரமதவன பக்ஷத்வாரேன பிரமதவனத்தின் அருகிலிருந்த வாயிலின் வழியாக நிர்கத்திய வெளிவந்து தற்கால உச்சிதைகி அந்த வேலைக்கு உகந்ததான ஆலாபைஹி தயாசக ஆலாபை ஆலாபம்னா பேச்சு, சல்லாபம் வெறும் இந்த வார்த்தாலாபம்னு சொல்றோமோ இல்லையோ. ஆமா ஆமா, பேச்சுகளினால் பேச்சுகளினால் தயாசக தரளினிக்காவுடன் தம் உத்தேசம் அப்யுபாகமம் தம் உத்தேசம் அபிபாகமம் அந்த இடத்திற்கு சென்றேன். தயாசா அவளுடன் கூட தற்கால உச்சிதைஹி ஆலாபைஹி அந்த காலத்திற்கு உச்சிதமான பேச்சுகளுடன் கூட, அதாவது பேச்சை பேசிக்கொண்டே தம் உத்தேசம் அந்த இடத்திற்கு நான் சென்றேன். அந்த இடம்ங்கிறது இது நம்ம புண்டரீகன் இருக்கிற இடம். ஆமா, அவ்விடத்திற்கு தம் உத்தேசம் அபியுகமம் சென்றேன். தத்ர ச மார்கலதா குசும ரஜோ ரஜோ தூசரம் சரணயுகலம் கைலாச தடா சந்திர சந்திரோதய பிரசிருத பிரஸ்திருத சந்திரகாந்த மணி பிரசிரவேன பிரக்ஷாலயந்தி யஸ்மின் பிரதேசே சஹ ஆஸ்தே தஸ்மின் ஏவ ச அஸ்ய சரஸ பஷ்டிமே தடே புருஷஸ்ய இவ ருதித த்வனிம் விப்ரகர்ஷாத் அதி ந அதி நாதி வ்யக்தம் ந அதி வ்யக்தம் உபா
उपालक्ष्यम् उपालक्षयम् सो तत्र च अन्द अव्विडतिल् च मार्गलता कुसुम वळियின் கொடியின் பூக்கள் ரஜோனா அதோட போலன் கிரெயின்ஸ் தூசரம் அதோட வந்து டஸ்ட் சோ அதனால் தூஷதி தூஷியுடன் கூடின சரணயுகளம் பாதங்கள் பாதங்கள் அதாவது வழியில் இருக்கும் அதாவது எதுக்குன்னா அங்க வந்து கைலாச தட்டத்துல சந்திரோதயமானதுனால அங்க சந்திரகாந்த மணிக்கல் இருக்கு அதுல இருந்து ஜலம் வழியறது இவ போற வழியில நிறைய பூக்கள் வந்து தன்னுடைய காலை வந்து அப்படியே தூசி ஆக்கிடுறது அதனுடைய மகரந்தத்தினால அந்த மகரந்தத்தை அலந்திக்கிறதுக்கு என்னன்னா அந்த சந்திரோதயத்து எனக்கு என்ன இதனுடைய எஃபெக்ட் நான் அப்புறம் சொல்றேன் எதுக்காக இதெல்லாம் போடுறாரு அவர் இங்க இவ்வளவு தூரம் அழகா டிஸ்கிரைப் பண்றாருங்கிறது எஃபெக்டே அப்புறம் தெரியும் அந்த அந்த கால் நடந்துட்டே போறா கொடியில இருந்து நிறைய தூசி விழருது அந்த மகரந்தம் விழருது கால்ல அப்படியே தூசி தூளி தூசரித்தமா ஆகிறது அத வந்து இந்த சந்திரோதயத்தினுடைய அந்த சந்திரகாந்த கல்லுல பட்டு சந்திரகாந்த கல்ல இருந்து வரக்கூடிய ஜலத்துல அவ காலை அலம்பிண்டே போகிறா இப்போ வேர்ட் பை வேர்ட் சொல்லிடுங்க மார்கலதா குசும மார்கலதா குசும வழியில் இருக்கும் கொடியின் பூக்களின் ரஜோ போலன் கிரெயின்ஸின் தூசரம் டஸ்டினால் இருக்கும் சரணயுகலம் கால் இரண்டும் கால் இரண்டையும் கால் இரண்டையும் கைலாச தட்டாத் தட்டாத்து தானே அது அந்த பஞ்சமி தானே கைலாச தட்டாத் அதாவது கைலாச மலையின் கரையில் இருந்து சந்திரோதய பிரஸ்துத சந்திர ஒளியினால் பிரஸ்துத அகலமாக்கப்பட்ட இல்ல பிரஸ்ருத பிரஸ்ருதம்னா ஸ்ரவதி அப்படியே ஒழுகுகின்ற சந்திரகாந்தி மணி பிரசரவ இந்த இடத்துல பிரஸ்ருத பிரசரவன் இருக்கேம்மா பிரஸ்ருதனாவும் சந்திரோதயத்தினால் ஒழுக வைக்கப்படும் சந்திரகாந்த மணி சந்திரகாந்த கல்லு அதனுடைய பிரவாகே பிரசிரவணேங்கிறச்சு அதனுடைய பிரவாகத்தில் அதாவது அதனுடைய வந்து அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த ஒரு பிரவாகே பிரக்ஷாலையின் தீம் அதனால் வந்து அலம்பி கொண்டிருந்த யஸ்மின் பிரதேசே சக ஆஸ்தே எந்த இடத்தில் அந்த புண்டிரீகன் இருந்தானோ வசிக்கின்றானோ தஸ்மின் ஏவ ச அஸ்ய சரசஹ பஸ்சிமே தட்டே அங்கேயே இருக்கும் அந்த சரசஹ அந்த ஒரு ஏரியின் பஸ்சிமே தட்டே சதர்ன் டைரக்ஷன் கரையில் வெஸ்டர்ன் சாரி கரையில் புருஷஸ்ய இவ ரூதித துவனிம் விப்ர ஒரு மனுஷன் வந்து அழற சத்தம் கேக்குற மாதிரி இருந்தது விப்ரகர்ஷாத்து விப்ரகர்ஷம்னா தூராத்து தூரத்வாத்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ந அதிவியக்தம் ரொம்பவும் கிளியரா இல்லாத புருஷஸ்ய ருதித்வனிம் இவ ஒரு புருஷன் அழற சத்தம் போல உபாலக்ஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அதிவியக்தம் ரொம்ப கிளியரா இல்லை அந்த டிஃபரன்ஸ் அதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ சி அவ வந்து அந்த அந்த இத என்னமோ தன்னுடைய பிரியதமன்னை வந்து போய் பார்க்கணுங்கிறதுக்காக அவ ஆவலோட போகிறாங்க அதனால சந்திரோதயம் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது ஆனா கிட்ட நெருங்க நெருங்க அங்கிருந்து வந்து ஒரு மனுஷன் வந்து அழற மாதிரி ஒரு சத்தம் கேட்கறது அவளுக்கு இனிமையை பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த துன்பம் வந்து நமக்கு இன்டென்சிஃபை ஆகும் பின்னாடி அதே எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் முன்னாடி இன்டென்சிஃபை ஆகிறதோ பின்னாடி வரக்கூடிய சுகமும் இன்டென்சிஃபை ஆகும் சுகம் ஹி துக்கானி அனுபவிய சோபத்தேன்னு சொல்றாரு இல்லையா அதுதான் அதோட எஃபெக்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சொன்னீங்க இது தூராத்து தூரத்வாத்து
ரொம்ப கிட்டக்க இருக்கிறது, விப்ரகர்ஷம்னா தள்ளி இருக்கிறதுனால. தள்ளி இருக்கிறது. ஓகே. தக்ஷிணே ஷன ஸ்புரணேன ச பிரதமம் பிரதமம் இவ பிரதமமேவ தக்ஷிண ஈக்ஷண ஸ்புரணேன ச பிரதமமேவ மனசி. பிரதமமேவ மனசி ஆஹித சங்கா தேன சுதராம் அவதீர்ண ஹிருதய ஹிருதயா ஏவ இவ இவ ஹிருதயா இவ ஏ வருது இல்லை கரெக்ட் ஹிருதயா இவ கிமபி கிமபி அனிஷ்டமந்த கதயதா கதயதா ஏவ திருப்பி கதயதா இவ குணசந்தி தானே அது, ஏ தானே இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, அது மைண்ட் ஒண்ணு சொல்றது வாயு ஒண்ணு சொல்றது. விஷன்னேன அந்தராத்மனா தரளிகே தரளிகே கிமிதம் கிமிதம் தரளிகே கிமிதம் இதி ச ச பயம் அபிததானா வேப்பமான காத்திர யஷ்டிகி தது அபிமுகம் அதி துவரிதம் அகச்சம். தக்ஷிணே க்ஷண ஸ்புரணேன தக்ஷிணே தக்ஷிண ஈக்ஷண ஸ்புரணேன வலதுகன் துடிக்கிறது. ஈக்ஷண ஸ்புரணேன வலதுகன் துடித்ததினால் மனசி ஆஹித சங்கா பிரதமமேவ முதல்லயே எனக்கு மனசுல வந்து ஒரு டவுட் வந்துருத்து. அந்த வலது கண்ணு வந்து துடிக்கிறதுங்கிறதுனால அது வந்து ஒரு கெட்ட சகுனம்ங்கிறதுனால பிரதமமேவ முதல்லயே எனக்கு மனசுல ஒரு பயம் உண்டாயிடுது, ஒரு கவலை, ஒரு ஒரு டவுட், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு சந்தேகம் உண்டானவளாக நான் தேன சுதராம் அவதீர்ண ஹிருதய இவ தேனங்கிறது வலது கண் துடித்ததினால் மனதில் எழுந்த அந்த ஒரு சந்தேகத்தினால் சுதராம் எப்பொழுதும் இல்ல சுதராம் மிகவும் மிகவும் அவதீர்ண ஹிருதயா இவ ரொம்ப வெலவெலத்தி போன மனதை போல மனதை கொண்டவளாக. ஐ திங்க் அந்த தேனங்கிறத இதர் கண்ணு வந்து துடிச்சதுனாலங்கிறத விட கண்ணு துடிச்சது வந்து முதல்ல மனசுல ஒரு சங்காவை உற்பத்தி பண்ணிடுத்து. தேனங்கரிச்சு இவன் இப்ப அழுதுன் இருக்கானே அந்த அந்த துவனினா ருதித துவனினா சுதராம் அவதீர்ண ஹிருதயா இவ என் மனசு அப்படியே ரொம்ப சுக்கு நூறா உடஞ்ச மாதிரி இருந்தது. அதாவது இந்த சங்கானா என்ன, அவன் அழக சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு கெட்டது நடக்க முதல்ல வந்து கண் துடிப்புனால என்னமோ நடக்க போறதுன்னு எனக்கு தெரிஞ்சுடுத்து. இந்த அழுக காதுல விழுந்த உடனே மனச உடைக்கிற மாதிரி இருந்தது இருந்தது. அவதீர்ண ஹிருதய இவ கிமபி கிமபி அனிஷ்டமந்த கிமபி அனிஷ்டம் அந்த கதையதா இவ அந்த கதையதா இவ கிமப்பி ஏதோ ஒண்ணு அனிஷ்ட அனிஷ்டம் அதாவது வந்து நடக்க கூடாதது அந்த கதையத்தாய்வே உள்ளுக்குள்ளே மனதிற்கு கூறுவது போல என்ன விஷண்ணேன அந்தராத்மனா அந்த கதையதா இவ என்னுடைய அந்தராத்மா எனக்கு என்னமோ அனிஷ்டம் நடக்க போறது அப்படிங்கறத சொல்ற, ஆர் என்னமோ அனிஷ்டம் நடந்திருக்கு அப்படிங்கறத எனக்கே என்னுடைய துக்கப்பட்ட ஆத்மாவானது எனக்கு கூறுகின்றார் போல் இருக்கிறது. எல்லாம் இங்க இப்ப உத்ரேக்ஷா சரியா, ஏதோ கெட்டது நடக்க போறதுன்னு அவளுக்கு வந்து மனசே அவளுக்கு சொல்லிட்டு இருக்கு. சோ விஷண்ணேன துக்கப்படுகின்ற அந்தராத்மனா மனதினால் கிமபி அனிஷ்டம் ஏதோ ஒரு கெட்டது அந்த கதையதா இவ உள்ளுக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு கெட்டது என்று கூறுகின்றார் போல் இருக்கிறது. ஆத்மனா அந்த ஒரு மனதினால் தரளிகே கிம் இதம் தரளிகையே என்ன இது இது ச பயம் பயத்துடன் அபிததானா கூறுபவளான நான் வேப்பமான கிராத்த தாத்திர எஷ்டிகி அப்படியே நடுநடுகின்ற
அந்த சரீரத்தை உடையவள். உடம்பு சரீரத்து உடையவளான நான், தது அபிமுகம் அதித்வரித்தம் அகற்றம், தது அபிமுகம் அதனுடைய அவனை உடல் நோக்கி, அந்த அந்த அவனை நோக்கி, துவனியை நோக்கி இல்லைன்னா. அந்த துவனியை நோக்கி, அந்த துவனி அபிமுகம் எதிர்கொண்டு அத்வரித்த இல்ல, ஏன் அந்த துவனி துவனின்னு திருப்பி சொல்றேன்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் அது கபிஞ்சலன் புண்டரீகன்னுங்கிற விஷயமே தெரியாது நமக்கு. அதனால தத் அபிமுகம்ங்கிறச்சு அந்த புருஷஸ்ய ருதித துவனி அபிமுகம், ருதித துவனேகே அபிமுகம், அதை எதிர்நோக்கி அதித்வரித்தம் மிகவும் வேகமாக அகச்சம். அத நிஷீத பிரபா பிரபாவாத்து. ஒரு நிமிஷம், நிஷீத பிரபாவாத்து தூராதேவ, அது ஹா இல்ல, ரெண்டு தான் போட்டிருக்கு. நிஷீத பிரபாவாத் தூராத் ஏவ விபாவியமான ஸ்வரம் உன்முக்த உன்முக்த ஆர்த்தநாதமா? கரெக்ட் கரெக்ட், ஆர்த்தன கஷ்டம்னு அர்த்தம். உன்முக்த ஆர்த்தநாதம் ஹா ஹதோஸ்மி ஹா தப்தோஸ்மி ஹா வஞ்சிதோஸ்மி ஹா கிமிதம் ஆபதிதம் உத்சன்னஹோ அஸ்மி. அது வரைக்கும் பாப்போம். சோ அந்த நாதம் அந்த கடைசியில பார்த்தேன்னா, விலபந்தம் கபிஞ்சலம் அஸ்ரௌசம் அஸ்ரௌஷம் அப்படின்னு முடியறது அந்த பேராகிராஃப். இப்படி அழ அழற விலபந்தம் புலம்புகின்ற கபிஞ்சலம் கபிஞ்சலனை கேட்டேன், அஸ்ரௌஷம் நான் கேட்டேன். என்னது அந்த அத நிஷீத பிரபாவாது தூராதேவ, இரவு காரணமாக. நிஷீதம்ங்கிறச்சு அந்த அர்த்தராத்திரி, அர்த்தராத்திரிங்கிற காரணத்தினால ரொம்ப தூரக்கே அந்த இது கேட்டுது. பிரதோஷ வேளை, அந்த பிரதோஷ வேளையில அவ போகிறச்சு அந்த மார்க்கம் வழியாக போனதுனால அந்த நிஷீதே அந்த ஆல்மோஸ்ட் ராத்திரி வந்துருத்து. அந்த சமயத்துல ரொம்ப பட்சிகள் அதனுடைய சத்தமே இருக்காதோ இல்லையோ, அதனால ரொம்ப தூரக்கேந்தே இந்த கபிஞ்சலனுடைய புலம்பல் கேட்டுருத்துங்கிற, அதனால நிஷீத பிரபாவாது பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் நைட். அண்ட் எந்த விலங்குகளுடைய சத்தமும் இல்லாத காரணத்தினால தூராதேவ ரொம்ப தூரக்கேந்தேயே விபாவியமான ஸ்வரம் அறியப்படுகின்ற என்னன்னு கிளியரா நமக்கு அவருக்கு தெரிஞ்சுடுத்தும். இப்போ விபாவியமான ஐடென்டிஃபை பண்ண முடியற ஒரு ஸ்வரத்தை கொண்டவனும் உன்முக்த ஆர்த்தநாதம், உன்முக்தங்கிறச்சு அப்படியே வாய விட்டு அழறதுன்னு அர்த்தம், ரொம்ப தூஷ்ணியமா அழாத உன்முக்தங்கிறச்சு ஃப்ரீயா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அப்படியே புலம்பல். ஆமா, ஆர்த்தநாதம் புலம்புகின்ற சத்தத்தை, கஷ்டத்தினுடைய ஒரு நாதத்தை அஸ்ரௌஷம் கேட்டேன். என்னது ஹா ஹதோஸ்மி, ஹா ஹதோஸ்மி நான் வந்து கொல்லப்பட்டவனானேன், ஹா தக்தஹஸ்மி எரிக்கப்பட்டவனானேன், ஹா வஞ்சிதஹஸ்மி ஏமாற்றப்பட்டவனானேன், ஹா கிமிதம் ஆபத்தி தாம் அடேடே என்ன என் மேல் வந்து எனக்கு வந்து நேர்ந்து விட்டது, உத்சன்னோ அஸ்மி உத்சன்னஹ இது விதியினால ஒரு ஒரு வஞ்சிக்கப்பட்டவன், வஞ்சிக்கப்படுறது இல்ல விதியினுடைய விளையாட்டுக்கு உட்பட்டவனாக ஆயிட்டேன். மதன பிசாச்ச பாப்ப நிர்கிருண, துராத்மன் கெட்டவனான மதன பிசாச்ச மன்மதன் என்கின்ற பிசாசு பாப்ப நிர்கிருண பாவத்தின் பாவம் பாவம் செய்தவனே பாப்ப, அதுக்கப்புறம் நிர்கிருணன கிருணானா வந்து தயா, தயவே இல்லாதவனே, நிர்தயங்கிறத விட நிர்கிருண மன்மதனுக்கு அந்த கிருணாங்கிற வேர்டினுடைய ஒரு எஃபெக்ட் வந்து கருணத்தை இன்னும் இன்டென்சிஃபை பண்றது, அவனுடைய ஒரு ஒரு தயவில்லாத தன்மையை வந்து இன்டென்சிஃபை பண்றதுக்காக அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் மகாபுராணத்தை போட்டிருக்கார் நிர்கிருண அப்படின்னு. அகிருத்தியம் அனுஷ்டிதம் அனுஷ்டிதம் செய்யக்கூடாததை அகிருத்தியம், என்ன நீ வந்து ஏன் இது வந்து செய்யக்கூடாததை நீ செய்து விட்டாய், ஆஹா பாப்பே துஷ்கிருத காரிணி துர்வினீதே மகாஸ்வேதே கிம் அனேன தே அபகிருத்தம்,
ஆ அடேடே பாப்பே, பாவம் செய்தவளே, துஷ்கிருதகாரிணி, கெட்ட காரியத்தை செய்தவளே, துர்வினீத்தே, கெட்ட நடத்தை உடையவளே, மகாஸ்வேத்தே, மகாஸ்வேத்தே, கிம் அனேன தே அபகிருத்தம், உன்னால் கிம், ஏன் அனேன இவ்வாறு அபகிருத்தம், கெட்ட காரியம் செய்யப்பட்டது? அல்ல தே, உனக்கு இவன் என்ன செஞ்சான்? இந்த புண்டரீகனை பத்தி சொல்றா. அனேன இவனால், கிம் அனேன, ஏன் இந்த புண்டரீகனால் உனக்கு அபகிருத்தம், கெட்ட காரியம் செய்யப்பட்டது? என்ன, ஏதாவது என்ன அவன் உனக்கு தப்பு பண்ணிவிட்டான்? நீ இந்த மாதிரி அவன்கிட்ட நடந்துட்டு இருக்க. அனேன புண்டரீகேன தே தவ கிம் அபகிருதம் கிம் துஷ்கிருதம். ஆஹா பாப துஷ்டரித சந்த சாண்டால கிருத கிருதார்த்த ஆசீத் அசி இதானி கிருதார்த்த ஆசீதான் அசீதானீம் கிருதார்த்தஹ அசி இதானி அசீதான் அசீதான் இதானீம் அசி இதானீம் இதானி சந்திர கிருதார்த்த சாண்டாள. அசி இதானீம் ஆ பாப பாப்பனே துஷ்டரித சந்திர சாண்டால சந்திர சாண்டாலன்னாக்க இவன சந்திரனை மன்மதனா வந்து சாண்டாளத்து சண்டாள வம்சத்துல பிறந்தவனுக்கு ஈக்குவலா சந்திரனை சொல்றா. சி, இவர் வந்து என்ன சொல்றார், எல்லா அந்த அந்த உத்தீபன விபாவங்கள்லாம் இருக்கோல்லையோ, சந்திரன், மன்மதன், இது இந்த அந்த மலைய மாருதம், இவ எல்லாத்தையும், மகாஸ்வேதா அவ ஆலம்பன விபாவம், எல்லாத்தையும் வெய்யறான். உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? இவன் என்ன உனக்கு தப்பு பண்ணிவிட்டான்? நீ வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு இதை விளைவிச்சுட்டியே அப்படின்னு. அவன் போயிட்டான், இங்க பிராணன் போயிடுத்து அவனுக்கு, புண்டரீகனுக்கு. ஐயோ ஆமா, அதனால ஆஃப் பாப துஷ்சரித சந்திர சாண்டாள, சாண்டாளனுக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த சந்திரனே, கிருதார்த்தா அசி இதானிம், என்ன செஞ்சு போன, ரொம்ப ஹாப்பியா இருக்கியா நீ? கிருதகிருத்தியா அசி கிம் இதானிம் செய்ய அப்படின்னா வேண்டியது, ஆமா செய்ய வேண்டியது செய்து விட்டதனால் நீ வந்து சந்தோஷமா இப்போ இருக்கியா? வந்து சந்தோஷமா இருக்கியா? அபகத தாட்சிணிய தட்சிணானி தட்சிண அனில ஹதக பூர்ணாஹா தே மனோரதாஹா கிருதம் கர்த்தவ்யம் வஹே வஹ வஹ இதானீம். இதானி யதா இஷ்டம் யதா இஷ்டம் இது யார் அட்ரஸ் பண்றாருன்னா, அபகத தாட்சிணிய தக்ஷிண அனில ஹதக, தக்ஷிண அனில சதன் விண்ட், அந்த மலைய மாருதம், அந்த மாருதத்தை வந்து திட்டுறார். அபகத தாட்சிணிய, தாட்சிணியமே இல்லாதவன் நீ, தக்ஷிண அனிலன்னு வேற பேர் வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு. எந்த ஒரு அந்த அந்த இதுலயும் பிராசத்திலையும் ரொம்ப அழகா கொண்டு வர்றார் அந்த கருணையை. மாஸ்டர் அட் தட், ரசத்தை பிரதீதிக்கு பண்றதுக்கு பெரிய ஆள் இவர். தாட்சிணியமே இல்லாத தட்சிண அனில ஹதக பூர்ணாகா தே மனோரதாக, உன்னுடைய மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுது போ, கிருதம் கர்த்தவ்யம். கிருத்தம் கர்த்தவ்யம் என்ன உன்னுடைய நீ செய்ய வேண்டியதை செய்தாகி விட்டதா? எதா இஷ்டம் இதானிம் வக எப்படி உனக்கு இஷ்டமோ அதுவாறு இப்பொழுது நீ இதானிம் வக இப்பொழுது நீ வீசிக்கோ. செய்ய இல்ல வஹதி, இது வாதஹா வஹதி சொல்றோம் இல்லையோ, காற்று வீசுகிறதுங்கிறோம் இல்லையோ. ஆமா உன் ஆமா இஷ்டப்படி நீ வீசி இனிமே எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ணிக்கோ. ஏன் சஞ்சாரம் பண்ணு. ஹா பகவன் ஸ்வேதகேதோ புத்திர வத்சல ந வா ந வேத்சி வேத்சி முஷிதம் ஆத்மானம் ந வேத்சி. ஹா பகவன் ஸ்வேதகேது அடே மன்மதனே, பகவான் மன்மதனே, இது வந்து ஸ்வேதகேது வேறயாச்சே. நட்சத்திரமா ஏன்னா புத்திர வத்சலன்னு சொல்றாரு. பிள்ளைகிட்ட வந்து ஆசையா இருக்கக்கூடியவனுங்கிறது நம்ம இது. புத்திர வத்சல புண்டரீக்கின் மேல் ஆசை கொண்டவனே, ஆத்மானம் முஷிதம் ந வேத்சி, ஆத்மானம் ந வேத்சி என்ன உனக்கு தெரியவில்லையா? முஷிதம்னா முஷிதம்னா திருடப்பட்டுருத்துன்னு அர்த்தம். ஒன்னு ஆத்மானம், நீ
முஷிதம், உன்னுடைய எல்லாவற்றுமே வந்து அபகரிக்கப்பட்டு விட்டது என்று தங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு ஸ்வேதகேதுவை அட்ரஸ் பண்றார் அவ அப்பா. அங்க முன்னாடி பார்த்தேன்னா, அஸ்தி கலு சகல திரிபுவன பிரக்யாத கீர்த்தி கீர்த்திஹி மகாமுனிஹி திவ்யலோக நிவாசி ஸ்வேதகேதுர் நாம. அந்த ஸ்வேதகேது தான் வந்து லக்ஷ்மியை பார்த்த மாத்திரத்துல அந்த லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்ததுங்கிறாளோ இல்லையோ, அதனால புண்டரீகன், அந்த தாமரைப்பூல விளையாடுகின்ற லக்ஷ்மி. ஸோ அந்த புண்டரீகனோட கதையை சொல்றச்சு இங்க சொல்லியிருப்பாரு. அதனால இங்கே ஸ்வேதகேதோ புத்திரவத்சல, புண்டரீகனுடைய அப்பாவை ஸ்வேதகேதோ புத்திரவத்சல, பிள்ளையினிடத்துல ஆசை கொண்டவரே, நீங்க வந்து உங்களுடைய எல்லாமே பறிபோய் விட்டது என்று உங்களுக்கு தெரியலையா? ந வேத்ஸி முஷிதம் ஆத்மானம் ஹா தர்ம நிஷ்பரிக்ரஹா அசி, உனக்கு அடைக்கலமே இல்லாத போயிடுத்து தர்மத்திற்கு இப்போ. ஒரு ஒரு ஹா தர்ம ஹா தபஹ நிராஸ்ரயம் அசி, ஹா தபஹ தபமே நிராசிரயமசி, உனக்கும் வந்து ஒரு அடைக்கலமே இல்லாம போகிவிட்டது. ஆ சரஸ்வதி விதவாசி, கணவன் இல்லாதவளாக இருக்க, சரஸ்வதியே கணவன் இல்லாதவளாக ஆயிட்ட நீ சரஸ்வதி. விதவாசி கணவன் இல்லா, கணவன் இல்லாதவளாக ஆகிவிட்டாய். ஆ சத்திய சத்தியமே அநாதமசி, உனக்கு வந்து ஒரு ஒரு எஜமானனே இல்லாம ஆகிவிட்டாய். ஹா சுரலோக சூன்யாசி, அடேடே பூமியானது சுரலோகா ஸ்வர்கம், தேவர்களுடைய லோகம், தேவலோகமே சூன்யாசி, அப்படி சூன்யமயமாக ஆகிவிட்டது. சகே பிரதிபாலய மாம், அடே நண்பனே என்னை காப்பாற்று, எனக்காக வெயிட் பண்ணு. பிரதிபாலய பிரதீக்ஷஸ்வ, ஓ பிரதீக்ஷஸ்வ, நான் வந்து உன்னோடைய பின்தொடர்ந்து வந்துடுறேன். அகமபி பவந்தம் அனுயாசியாமி, கபிஞ்சலம் சொல்றான், அவஸ்தாத்தும் ஏகாக்கி, உன்னை உன்னை நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் தனியாக அவஸ்தாத்தும் வாழ்வதற்கு ந சக்னோமி, முடியாது. கதம் அபரிச்சித இவ ஆதிருஷ்ட பூர்வ இவ ஆத்ய மாம் ஏகபதே உசிருஜ்ய பிரயாசி, கதம் எவ்வாறு அபரிச்சிதா இவ தெரியாதவன் போல், அதிருஷ்டபூர்வகா இவ ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி என்னை விட்டுட்டு நீ மாட்டுக்கு போயிட்டேங்கிறான். அதிருஷ்டபூர்வகா இவ, இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி, மாம் என்னை ஏகபதே ஒரே க்ஷணத்துல ஒரே இன் ஒன் ஸ்ட்ரோக் உத்ஸிருஜிய விட்டுட்டு பிரயாசி நீ போறியே, ஸ்ட்ரேஞ்சரை தானே நம்ம விட்டுட்டு போவோம், ஒண்ணு யோசிக்கவே மாட்டோமே. தவ இயம் தவ இயம் அதிநிஷ்டுரதா, குதஹ எங்கிருந்து இயம் இந்த அதிநிஷ்டுரதா கொடூரமானது உனக்கு வந்தது. கதைய த்வத் ரிதே குவ கச்சாமி, த்வத் ரிதே நீ இல்லாமல் குவ கச்சாமி, எங்கு செல்வேன் கதைய நீ கூறு. கம் யாச்சே யாரிடம் போய் நான் வந்து வேண்டுவேன். கம் சரணம் உபயமி யாருடைய அடைக்கலம் நான் வந்து அடைவேன் என அடைவேன். அந்த அசி சம்வத்தக அந்த சம் என்ன எனக்கு இருட்டானது என்னை சூழ்ந்து விட்டது. சூன்யா மே திசோ ஜாத்தாக, திக்குகளில் எல்லாம் எல்லா டைரக்ஷன்ஸுமே எனக்கு வந்து சூன்யா இவ ஜீரோ ஆக்கி விட்டது. நிரர்த்தகம் ஜீவிதம், என்னுடைய வாழ்க்கையானது பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது. தபக அப்பிரயோஜனம், ஒரு தவத்தினாலும் எந்த ஒரு பிரயோஜன உபயோகமும் இல்லை. லோகா நிசுக்காக, உலகமானது ஆனந்தமே இல்ல மகிழ்ச்சியே இல்லாமல் ஆகிவிட்டது. கேன சக பரிபிரமாமி, கேன சக யாருடன் நான் வந்து சுற்றுவேன். யாருடன் பேசுவேன் நான் வந்து
வாயாடுவேன், இல்லை யாருடன் நான் வந்து பேசுவேன். வார்த்தைகளை வாயாடுவேன். உத்திஷ்ட தேஹி மே பிரதிவச்சனம், எழுந்திரு, எனக்கு ஒரு நீ வந்து ஒரு உறுதி செய், உறுதி கொடு. பதில் சொல்லு, என்ன பிரதி வச்சனம், பிரதி வச்சனம் கர்ச்சி பதில் கூறு. பதில் கூறு. நான் இவ்வளவு பேசுறேன், நீ வந்து ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய, எழுந்திரு பதில் சொல்லு. ஓகே, பதில் கூறு. க்வ தன் க்வ தத்து மம உபரி சுஹ்ருத் பிரேமஹ. பிரேம, க்வ எங்கிருந்து தத்? பிரேமங்கிறது நபுன்சகலிங்கம், அதனால தான் தத்துன்னு போட்டிருக்காரு. மம உபரி தத்து ஸ்னே சுஹ்ருத் பிரேம க்வ. மம உபரி சுகுருத் பிரேமஹ, என் மீது உள்ள இந்த நண்பனின் அன்பானது, அந்த அன்பானது எங்கு சென்றது? க்வ சா ஸ்மித பூர்வ அபிபாஷிதா ச, சா ஸ்மித பூர்வ அபிபாஷிதா, அந்த ஸ்மித பூர்வ ஒரு புன்சிரிப்புடன் கூடியதான அபிபாஷிதா உன்னுடைய வந்து வார்த்தை வாயாடுதலானது க்வ எங்கு சென்றது? ஸ்மித ச இனி பூர்வாபிபாஷின்னா பேசுறதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஒரு இது வந்துடும். புஞ்சிரிப்புடன் பேசுகின்ற உன்னுடைய முகமானது எங்க? ஸ்மித பூர்வாபிபாஷி இதுல வரும்னு நினைக்கிறேன்னா, யஸ்து சர்வம் அபிப்ரேக்ஷ்ய பூர்வமேவ அபிபாஷதே ஸ்மித பூர்வாபிபாஷி. இது ராமாயணத்துலயும் உண்டு. ராமருக்கு ஸ்மித பகுவிரி சத்யவாதி மகேஷ்வாசோ ஜிதேந்திரியா ஸ்மித பூர்வாபிபாஷி தர்மம் சர்வாத்மனாஸ்ருதஹான்னுட்டு அந்த வால்மீகி ராமாயணத்துலயும் உண்டு. ராமனுக்கு புஞ்சிரிப்போட அப்படியே புஞ்சிரிப்புடன் கூடின ஒரு பேச்சு, அது எங்க அந்த அந்த ஒரு குவாலிட்டி எங்க போச்சு காணுமே. இது ஏதானி ச அந்யானி விலபந்தம் கபிஞ்சலம் அஸ்ரௌசம் அஸ்ரௌஷம். இந்த மாதிரி பலவிதமாக விலபந்தம் புலம்புகின்ற கபிஞ்சலனை கேட்டேன். கேட்டு அவன் என்ன ரியாக்ட்